Hello guys and welcome back. In the video la na ungalukku share panna poradhu tall gearing appadina enna short gearing appadina enna ena or car la vandu pathina rendu vidhamana gear ratios use pannuvanga tall gearing short gearing indha maari gear ratios use pandradanal performance la appadi enna change vandrum kandippa and change varum performance la endha alavukku vandu indha gear ratios vandu performance la endha alavukku or change kondu varudhu appindradhu dhaan இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது. ஓகேவா? ஓகே, இப்போது ஷார்ட் கியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஎம் சீக்கிரம் ரீச் ஆகிடும், இன்ஜினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கியரிங். ஷார்ட் கியரிங்கோட ப்ளஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஷார்ட் கியரிங்கோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரைஸ் ஆகிடுறதுனால நீங்கள் கியரை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸிமம் டாப் கியருக்கு வந்துட்டாலுமே உங்களுக்கு இன்னொரு கியர் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணும், இன்ஜினும் இன்னொரு கியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினும் கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கியரிங்கோட ஒரு நெகட்டிவ் சைடு. ஓகேவா? இப்போ வந்து லாங் கியரிங், அதாவது டால் கியரிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டால் கியரிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதுனாக்கா உங்களுக்கு கியர் ரேஷியோஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒவ்வொரு கியருக்கும் இன்னொரு கியருக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா டால் கியரிங். ஓகேவா? இதுதான் டால் கியரிங் அப்படின்னா என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டால் கியரிங்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத, டால் கியரிங்னா இதுதான், ஷார்ட் கியரிங்னா அதுதான். ஓகே, இப்போ வந்து ஒரு காரில் ஷார்ட் கியரிங்கே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது சொல்லியாச்சு. இப்போது டால் கியரிங் இருக்கக்கூடிய கார்ஸில் என்ன ஒரு இதாகுனாக்கா உங்களுக்கு ஸ்பீடு வந்து டக்குன்னு ரைஸ் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இப்போ சிட்டி டிராஃபிக்கில் டால் கியரிங் இருக்கக்கூடிய கார்ஸை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த இன்ஜின்லேருந்து இன்ஜின்லேருந்து பவர் எடுக்கிறது நீங்கள் ரெவ் பண்ணணும், ஒரு கியரை டவுன் பண்ணி ஆக்சிலேட்டர் அழுத்தணும், ஆர்பிஎம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து லாங் கியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆனால் இதுவே நீங்கள் ஹைவேஸ்ன்னு வந்துட்டாக்கா லாங் கியரிங் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இன்ஜின் வந்து அந்தளவுக்கு சவுண்டு வராது, அதாவது அதிகமாக இன்ஜின்லேருந்து சவுண்டு வராது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் கியரிங் இருக்கிறதுனால நீங்கள் ஆக்சலேட்டர் அழுத்தினாலும் ஸ்பீடு ஏறும், அதாவது இன்ஜின் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே ஷார்ட் கியரிங்காக இருந்ததுனாக்கா எனக்கு அடுத்த கியர் வேணும், அடுத்த கியர் இருந்தால் நல்லாயிருக்குமேனு உங்களுக்கும் தான் தோணும். ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்காது, டால் கியரிங் இருக்கக்கூடிய கார்ஸில் இருக்காது. ஓகே, இப்போ ஒரு காரில் இது ரெண்டுத்தையுமே தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. வெறும் ஷார்ட் கியரிங் மட்டும் இருக்கிற மாதிரியும் வச்சுருக்க மாட்டாங்க, லாங் கியரிங் மட்டும் இருக்கிற மாதிரியும் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ ஒரு காரில் வந்து ஒரு கியர் ரேஷியோ அப்படின்றது எப்படி இருக்குன்னாக்கா இப்போ வந்து ஒரு ஆறு கியர் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ், அதாவது நான் சொல்கிறது ஃபார்வேர்டு ஃபார்வேர்டு சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு காராக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஷார்ட் கியரிங் மூணு கியர் இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணு கியர் வந்து ஷார்ட் கியரிங்கில் இருக்கும். அடுத்து வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் கியரில் இருக்கும், லாங் கியர் ரேஷியோஸில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போது ஏன் வந்து ஃபஸ்ட் கியர்லேருந்து லாங் கியர் ரேஷியோ ஏன் வைக்கலாமே, ஏன் வைக்க மாட்டாங்க அப்படின்றதும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் வந்து உங்களுக்கு லாங் கியர் ரேஷியோ வைக்கிறதுல ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் வந்து மேக்ஸிமம் உங்களால் வந்து நீங்கள் ரைஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு கியர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து லோடு இழுக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய கியர்ஸ் தானே தவிர உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கியர்லேருந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. நான் சொல்கிறது ஆவரேஜான கார்ஸில். ஓகே, நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்ஸில் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கணும். ஷார்ட்டாக வச்சுருந்தால் தான் உங்களுக்கு இன்ஜின் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும், வெயிட்டையும் இன்னும் நல்லாவே இழுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கியர் லோட் கியருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கியரில் ரைஸ் பண்ண போகிறதில்ல. அதுமாரி செகண்ட் கியர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வர்றப்போ நம்ம செகண்ட் கியர்லேருந்து தான் எடுப்போம். அப்படின்றப்போ செகண்ட் கியரும் வெயிட்டு கொஞ்சமாவது இழுக்கணும். ஃபஸ்ட் கியரில் அட்லீஸ்ட் வந்து ஒரு பாதி அளவுக்காவது செகண்ட் கியர்லேருந்து லோடு இழுக்கணும் அப்படின்றதுக்காக செகண்ட் கியருமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்தது தேர்ட் கியர்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. தேர்ட் கியர்லேருந்து வந்து உங்களுக்கு ஷார்ட் கியரிங் வச்சாலும் சரி லாங் கியரிங் வச்சாலும் சரி, ஆனால் உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த மூணு கியர் வந்து ஷார்ட் கியரிங்கில் வச்சுட்டாக்கா உங்களுக்கு இன்ஜின் உடனே உங்களுக்கு, ஏன்னா சிட்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் கியர்லேயே நீங்கள் ஓட்டிக்கிட்டே எதுவும் இருக்க போகிறதில்ல.
ஏன்னா சிட்டியில் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயான ரோடு கிடைக்கும் அப்படின்றப்போ நீங்கள் தேர்ட் கியருக்கு வருவீங்க. செகண்ட் கியர்லேயே இருக்க போகிறதில்ல. இப்போது தேர்ட் கியர்லேருந்து உங்களுக்கு டால் கியரிங் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா என்னங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் டக்குன்னு ஒரு இது வருது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், செகண்ட் கியருக்கு டவுன் பண்ணி நீங்கள் ரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதுவே உங்களுக்கு வந்து தேர்ட் கியர் வந்து ஷார்ட் கியரிங்கில் இருந்தது அப்படின்னாக்கா இன்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டக்குன்னு வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு தேர்ட் கியருமே வந்து ஒரு ஷார்ட் கியரிங்கில் வச்சுருப்பாங்க. அப்படின்றதால ஃபஸ்ட்டு மூணு கியர் வந்து உங்களுக்கு சிட்டி டிராஃபிக்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷார்ட் கியரிங் சிட்டி டிராஃபிக் ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால சிட்டிக்கும் ஒரு காரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதேமாரி ஹைவேஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு கியர் வந்து நம்ம சிட்டியில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அப்படின்றதுனால வந்து ஃபஸ்ட்டு மூணு கியர் வந்து சிட்டிக்கு ஏற்ற மாதிரியும், அடுத்த மூணு கியர் இல்லை அடுத்த ரெண்டு கியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, ரெண்டு கியர் ரேஷியோஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு காரில் வைக்கிறதுக்கான ரீசன் இது தான். ஓகே, இப்போ கியர் ரேஷியோஸ் அப்படின்றது விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின தாட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றது எல்லாமே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.